வெல்கம் பேக் டு பீஸ் ப்ளே கைஸ் ஸோ இத்தனை நாள் ஏன் வீடியோ போலனா சில பல பேர்னல் அடிஷன் தலை கைஸ் ஸோ உங்களை திருப்பி பார்க்கல ரொம்ப சந்தோஷம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பி ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம் என்ன அன்பாக்சிங்னா ஒரு சீசன் ஒன் பிளே பே தான் கைஸ் ஸோ வாங்க அன்பாக்சிங்குக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்றைக்கி என்ன அன்பாக்சிங் பார்க்க போகிறோன்னா கிங் கேபேஸோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ கிங் கர்பேஸ் கர்பேக் ஸோ வேறு லெவலில் ஒரு டிஃபன்ஸ் பே சீசன் ஒனில் ஒரு பே அண்ட் இவர் வந்து ஒரு வேகமாக அகாடமியில் இருந்து போய்ட்டு வந்துட்டு பீஸ் டீமில் சேர்ந்துட்டாங்க ஸோ வந்துட்டு ஒரு நல்ல பிளேட்னே சொல்லலாம் அவர் வந்துட்டு ஒரு சீசன் ஒன்ல ஒரு பெஸ்ட்டு டிஃபென்ஸ் பின்னு சொல்லலாம் ஏன்னா வைல் வைரன் கம்பேர் பண்ணும்போது இதோட பேர்ஸ்னஸ் ரொம்ப கம்மி ஸோ வந்துட்டு பேர்ஸ்ட் அதிகமாக ஆகலை ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்ட் பின்ஸ் அண்ட் பேட்டில்ஸ் எல்லாமே பின்னாடி இருக்கும் ஸோ தெரியும் ஸோ இது பார்த்தீங்கன்னா டக்கரா டாமி ப்ளே அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கென் மிடோர் யூஸ் பண்ணுவார் அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃபென்ஸ் டைப் அண்ட் ரைட் ஸ்பின் அண்ட் கெண் முன்னாடி உங்களுக்கே தெரியும் இட்ஸ் அண்ட் பப்பட் ஷோ மாட்டேன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கென் வந்துட்டு யார்கிட்டேயுமே வந்துட்டு அவ்வளோ க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரையுமே பப்பர் கிட்ட மட்டும் தான் பேசுவார் ஸோ ஷூக்கிட்டையும் வால் கிட்டேயும் தான் ரெடி பேசிருப்பார் அப்புறம் வந்து போகிறதுக்கு மட்டும் எல்லாருக்கிட்டையுமே பப்பட் இல்லாமல் பேசியிருப்பாரு ஓகே ஸோ பின்னாடி இருக்கிற அவுட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவுட் ஆஃப் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்தலாம் ஸோ பின்னாடி வந்து கிங் கேபேஸ் லேயர் இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்க் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிங் கர்பேஸோட டிஃபன்ஸ் டிரைவர் இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா கீழே எப்படி லேபிள் பண்ணணுன்னு போட்டிருக்காங்க ஸோ இங்கேயே தாறுமாறாக இருக்குது ஒட்டும் போது எனக்கும் தான் தெரியும் அந்த கஷ்டம் ஸோ தாறு ஃபயர் அண்ட் ஐஸில் தீமில் வேறு லெவலில் இருக்குது எப்படி இதை ஒட்ட போகிறேன்னே தெரியல தெரியல ஸோ ஸ்டிக்கர் பார்க்கவே இங்கேயே தாறுமாறாக மாறாக உருவாக்குது ஓட்டம்போது நான் என்னென்ன பாட போகிற போராட்டி எடுக்குதாப்பா தெரியும் எனக்கு பே வாங்கினா அவ்வளோ பிடிக்கும் ஆனால் அந்த ஸ்டிக்கரிங் டைம் வரும்போது இனிமேட்டு பேவே வாங்கக்கூடாது என் வாழ்க்கையில் நினைக்கிற மாதிரி ஒரு சம்பவமாக இருக்குது ஸோ அங்கே நான் கொஞ்சம் காம்போஸ் கொடுத்துருக்காங்க இந்த காம்போஸ் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வெறும் அன்பாக்சிங் மட்டும்தான் வரும் ஒரு ஐம்பது அன்பாக்சிங் தான் பேட்டல்ஸ் தான் வரும் ஸோ கவலைப்படாதீங்க ஃபிஃப்டி அன்பாக்ஸிங்லாம் அப்படி டக்கு டக்குன்னு முடிஞ்சிரும் ஸோ அதான் கைஸ் ஸோ வந்துட்டு நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண எம்டிடிக்கும் இன்க்ரெடிபிள் ப்ளியடர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ வந்து ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தீங்க ஸோ உங்களால் எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு ஸோ வந்து ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் இந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா அப்படியே நீங்களும் ஒரு கமெண்ட் பண்ணி விட்ருங்க ஓகே ஸோ வந்துட்டு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லு ஆளில் ஆலாம் போட்டுக்கோங்க கைஸ் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிச்சாச்சு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த டிரைவர் எடுத்துடலாம் ஸோ வந்துட்டு டிரைவர் எடுத்தாச்சு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரித்தான தாவில்லாத ஒரு இது பொருள் வருது இது எப்போ பார்த்தாலும் நம்ம அன்பாக்சிங்கில் வருது அதோட யூஸ்ஃபுல்லான ஸ்டிக்கர் வந்துருச்சு ஆனால் இது எதுக்குடா இது ஒரு சிறப்பாக அடித்தாலே திருப்பி திருப்பி வருது தூக்கி போடு அவ்வளோதான் கைஸ் அதெல்லாம் தூக்கி ஊக்கி போட்டாச்சு ஸோ ஓகே அந்த டிஸ்க் எடுத்து வச்சாச்சு அண்ட் கடைசியில் தான் வருது நம்ம கிங் த கிங் பெஸ்ட் லேயர் கைஸ் ஸோ பவர்ஃபுல் பீப்புள்ஸ் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ் த பே கம்ஸ் ஃப்ரம் யூ ஆட்டோ பெட்டி ஏன்னா ஏன் தெரியல வந்துட்டு இந்தியா வேர்ஷன்லாம் ஒரு அட்டப்பெட்டி மாதிரி கொடுக்குறானுங்க பட் வந்துட்டு லைக் ஒரு கவர் மாதிரி இருக்குது பட் வந்துட்டு ஜாப்பனீஸ்னா வேறு லெவலில் இருக்கும் பட் பரவாயில்ல ஸோ ஓகே கைஸ் வேறு லெவலில் இருக்குது இதுவுமே ஒரு ஃபன்ஸ்கூட இம்பூட் பண்ண தான் பட் நல்லாயிருக்கு ஸோ டிஸ்க் வந்து நல்லாவே இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட டிரைவர் ஸோ வந்துட்டு ஒரு வேறு லெவலான டிரைவர் ஸோ ஒர்ஃபுல்லாகவே இருக்குது ஸோ ஒரு நல்ல சீசன் ஒன் ஒரு நல்ல டிஃபென்ஸ் பே வாங்கியிருக்கோன்ற ஒரு இது இருக்குது ஸோ ஃபேக் பேஸ்க்கும் ஒரிஜினல் பேஸுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது டிரைவர் எடுத்து பார்த்தாலே தெரியும் டக்ரா டேம் எழுதிருக்கும் ஸோ இதுதான் கை ஸ்டிக்கர் ஃபயர் அண்ட் நைஸ் டீமில் இருக்குது ஸோ ஸ்டிக்கரை ஓத்திட்டு நான் உங்களுக்கு லுக்கை காட்டுறேன் ஓகேவா கைஸ் ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம கிங் இஸ்க்கு ஸ்டிக்கரிங் பண்ணியாச்சு ஸோ பாருங்கள் லேரே சும்மா தாறு மாதிரி தக்காளி சுராக இருக்குது ஸோ பார்க்கவே ஒரு நெருப்பாக இருக்குது கைஸ் வேறு மாதிரி இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் அண்ட் ஐஸ் தீம் நான் சொன்ன மாதிரியே ஸோ ஒரு நேச்சுரலாக ஒரு க்ரீனும் இருக்குது ஸோ அதான் கைஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம பிளாக் பேக்ரவுண்ட் வந்து நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க ஸோ நல்லா இருக்குன்றதோட என்கிட்ட அது மட்டும்தான் இருக்குது ஸோ அதனால் தேங்க்ஸ் கேஸ் எனிவே ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட பே இது தான் ஸோ பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ண செய்த நம்ம பிளேடை ஃபஸ்ட்டு நம்ம மாட்டி ஆகணும் அப்போ தான் அது பிளேட் பிளேட் மாதிரி இருக்கும் ஸோ நம்மளோட டிரைவரையும் எடுத்தாச்சு அண்ட் இதுதான் அந்த டிரைவர் ஸோ அந்த இதை இந்த நான் அந்த ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்லாயிருக்கும் அந்த டிரைவர் பேரும் ப்ரெஸ் தான் ஸோ ஏன் ப்ரெஸ் வச்சானுங்க எதுக்கு வச்சானுங்க அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிளேட் பிளேட் அசம்பிள் பண்ணிடலாம் ஸோ வாங்க ஓகே வச்சாச்சு அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அசம்பிள் பண்ணால் போகிறோம் ஓகே பண்ணியாச்சு கைஸ் ஸோ ஓகே ஸோ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஆறு பண்ணியாச்சு ஓகே ஸோ வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேறு லெவலில் இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் மட்டும் வந்துருக்கு ஸோ வாங்க ஒரு டெஸ்ட் பின் குள்ளேயும் ஒரு பேட்டில் பார்த்துட்டு வந்துடலாம் கைஸ் வாங்க ஓகே வாங்க ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பின் காட்டுவோம் பழுக்கம் போல் நம்ம ஸ்டேடியம் வந்துடுச்சு ஓகே ஒரு டெஸ்ட் பின் போட்டாச்சு ஸோ டிஃபென்ஸ் கேத்த மாதிரி சென்டரில் பே அற்புதமாக சுற்றுது ஸோ நல்லாவே பார்க்கவே சூப்பராக ஆசாமாக இருக்குது ஸோ இங்கேருந்து எனக்கு நேரில் பார்க்க நல்லா இருக்குது உங்களை கேமரா பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அடுத்து நான் என்ன அன்பாக்ஸிங் போடுவேன்னு யாராவது கெஸ்ட் பண்ணியிருந்திங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ வந்துட்டு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் மிச்சம் உங்களை ப தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பேட்டில்களில் போயிடலாம் நம்ம ஃபஸ்ட் ஆப்ரான்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் வாயில் வைப்ரான் ஸோ இதுவும் ஒரு டிஃபென்ஸ் பே நம்ம கிங் கபேஸ் ஒரு டிஃபரன் பே ஓகே வைல்ட் வைப்ரான் லான்ச் பண்ணியாச்சு ஸோ வாங்க இப்போ நம்ம கிங் ஆஃபீஸ் லான்ச் பண்ணியாச்சு ஸோ ரெண்டுமே வந்து சென்டர் பொசிஷனை பிடிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஸோ வைல்ட் வைப்ரானை விட்டு கொடுக்குற கிங் ஆஃபீஸ் விட்டு கொடுக்கல வா பா கண்ண முடியத்தில் ஒரு பர்ஸ் ஆகிடுச்சு வாங்க சரி ஓகே ஒரு ரீ மேட்ச் ஸோ ஓகே அந்த வாட்டியும் வைல்ட் வைப்ரானை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியாச்சு அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிங் கபேஸுமே லான்ச் பண்ணியாச்சு ஸோ இந்த வாட்டியாச்சும் நம்ம கிங் கபேஸ் வின் பண்ணுவான்னு பார்ப்போம் ஸோ இந்த வாட்டி யார் வேணா அவங்க தான் வின்னு என்ன போன வாட்டி பேஸ்ட் அட் அ டைம் ஆச்சு ஸோ ஒரு ட்ரா மேட்ச் தான் ஸோ இந்த வாட்டி எந்த பே வின் பண்ணுதுன்னு பார்ப்போம் இந்த வாட்டி ஒரு ஸ்டாமினா ஃபினிஷிங்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு ரெண்டுத்துக்குமே ஸ்டாமினா போயிடுச்சு ஓகே ஸோ பார்க்கலாம் இந்த வாட்டி எந்த பே ஜெயிக்குது ஓகே நம்மளோட கிங் கபேஸ் ஜெயிச்சிருக்கு ஒரு ஸ்வின் பண்ணி ஓகே ஸோ கிங்க் கபேஸ் தான் ஜெயிச்சிருக்கு ஏன்னா வந்து அங்கே அந்த ஒரு ஸ்பின் மாதிரி இந்த ஒரு ஸ்பின் அப்படி டேர்ன் ஆச்சு ஸோ ஒரு ஆஃப் ஸ்பின் கிட்டே கணக்குன்றதுனால கிங்க் கபேஸ் தான் வின் பண்ணியிருக்கு கேஸ் ஸோ வாங்க அடுத்த பேட்டிலுக்குள்ளே போகலாம் ஸோ அடுத்த பேட்டில் இப்போ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராக் ராக்டோவர் த ஸ்டாமினா கிங் அப்படி நம்மளோட சொல்கிறோம் பட் பார்ப்போம் ஸோ ஓகே கிங்குபேஸை விட்டு அட பாவீங்களா லான்ச்சு பண்ணோன்னு போஸ்ட்டுப்பா ஓகே அடுத்த மேட்சுக்குள்ளே போலாம் நாளே பர்ஸ்ட் கிங் தான் ஸ்டாமினா கிங்னு பேர்ஸ்து கிங்குன்றது தான் ஃபஸ்ட் சீசன் ராக்டர் ஷூட் ஆகும் போது ஓகே விட்டாச்சு இந்த வாட்டி பார்ப்போம் கிங் கபேஸா இல்லை ஸ்டாமினா கிங் ராக்டோவரா அப்படின்னு பார்ப்போம் சார் நம்மளோட போன வாட்டி பேட்டில் பார்க்காதவங்களுக்கு ஒரு பேட்டில் ஓகே கைஸ் வேறு லெவல் ஓப்பி ஓப்பி சார் நம்ம கிங் கபேஸ் வின் பண்ணிடுச்சு ஸோ வாங்க குவிக்காக அடுத்த ஆப்பனண்ட் போயிடலாம் போன வாட்டி பேட்டில்லன்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு இந்த வாட்டி வெறும் பேட்டில் மட்டுமே நம்ம வச்சுருக்கோம் ஸோ பாருங்கள் ஸோ கிங் காஃபீஸ் தான் வின் பண்ணியிருக்கு ஸோ கிங் கபேஸ்க்குமே ரெண்டு கிளிக்காக இருக்குது பங்கமாக ஸோ ஓகே அடுத்த இதுக்கு போயிடலாம் ஸோ கடைசி எனிமி பார்த்தீங்கன்னா அட்டாக் டைப் த பீஸ் பெத்தம் அவுட் ஒரு லீடருக்கும் அவனோட டீம் மெம்பர் பீஸ் டீம் போடு போடு வேற லெவல் லீடருன்றத நிறுவச்சது லேயர் பார்ந்து வேறு மாதிரி ஒரு பேர்ஸு ஸோ நீங்களே பார்த்துருக்கலாம் ஸோ வந்துட்டு இப்போ வந்து பீஸ் பெத்தம் அவுட் கொஞ்சம் அக்ரஸிவாக இருக்குது வாங்க திருப்பி கிங் கேஸும் லான்ச் பண்ணியாச்சு ஸோ இந்த வாட்டி பீஸ் பெத்தமௌட் தான் கிங் கர்பேஸ் வின் பண்ணுமான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ கிங் கேஸ் டேமின் ஆகுது ஓகே கிங் கேபேஸ் தான் வின் பண்ணியிருக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீஸ் பெத்தமௌட் வந்து ஒரு பாயிண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிங் கபேஸ் வந்து ஒரு பாயிண்ட் ஸோ வந்து இது ஒரு ட்ரா மாதிரி போதே எதுக்கு ட்ராவில் முடிக்கணும் வீடியோ இன்னொரு பேட்டில் வச்சு பார்த்துடலாம் ஸோ வாங்க கி பீஸ் பெத்தமௌ லான்ச் பண்ணியாச்சு அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிங் கபேஸுமே லான்ச் பண்ணியாச்சு ஸோ பாருங்கள் இப்போ வந்துட்டு இந்த பாட்டி யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃபைனல் வின்னர் அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ் எண்டுக்கு வந்துடுச்சு ஸோ இதுவரையும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கேஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸோ ஸ்பெஷல் தேங்க் டு எம்டிடி அண்ட் இன்க்ரிபிள் ப்ளேடர்ஸ் அண்ட் என்ன சா மோட்டிவேட் பண்ணுற ஐக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் பாய் கைஸ் லவ் யூ ஆல் பாய் பாய் அண்ட் சி யூ நடந்தர் வீடியோ ஸோ வந்துட்டு நம்ம திருப்பியும் நான் சொல்கிறேன் அன்பாக்சிங் மட்டும்தான் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கிங் பேஸ் நம்ம நினச்ச மாதிரி வின் பண்ணியிருக்கு ஸோ ஓகே கேஸ் ஸோ வந்து நான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் ஸோ வந்துட்டு கூடிய சீக்கிரமாக வேறு ஒரு வீடியோலேருந்து பார்க்குறேன் ஸோ சைனிங் ஆஃப் பீஸ் பிளேவ்லேட் கைட் பாய் கேஸ் லவ் யூ ஆல் பாய் பாய்